பிஸ்மில்லா, அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஜிஸ்இஸ் லாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரூட் கஸ்டர்டுங்க. நாம் இஃப்தாருக்காக என்ன செய்யலாம், எப்படி செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் சக்குன்னு ஒரு 5 to 10 minutes இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி பண்ணிடலாங்க. நம்ம வீடியோஸை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த டெசர்ட்க்கு நிறைய ஃப்ரூட்ஸ் போடணுங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரூட்ஸ்னாலே ஹெல்தின்னு. அந்த ஃப்ரூட்ஸை தனித்தனியாக இருந்தால் நம்ம அவ்வளோவா சாப்பிட மாட்டோம், நம்ம பிள்ளைங்களும் சாப்பிடாது. எல்லா ஃப்ரூட்ஸையும் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி டெசர்ட்டாக பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். கஸ்டர்ட் பவுடர் 1 spoon அளவு எடுத்திருக்கேங்க. பால் 1 cup காய்ச்சாதது. சுகர் 3 spoon எடுத்திருக்கேன். ஆரஞ்சு, ஆப்பிள், திராட்சை, முந்திரி எடுத்திருக்கேங்க. இது கொஞ்சம் தான் இருந்துச்சு, நீங்கள் நிறைய ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பாதாம் பிஸ்தா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மாம்பழம் எடுத்திருக்கேன், பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். இதில் மாதுளம்பழம், வாழைப்பழம் எல்லாம் மிஸ்ஸிங்க. அதுவும் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும், அது எனக்கு கிடைக்கல. எல்லா ஃப்ரூட்ஸையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ கஸ்டர்ட் பவுடரில் 5-6 spoon பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. இது எதுக்குன்னா நம்ம பால் காய்ச்ச போகிறோம். காய்ச்சறதுக்கு முன்னாடி இது மாதிரி கலக்கி வச்சுக்கிட்டா தாங்க கட்டி ஆகாது. இல்லைனா அடுப்பில் அந்த பாத்திரத்தில் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த கஸ்டர்ட் பவுடர் அப்படியே கட்டி கட்டியாக போய் அப்படியே ஒரு மாதிரி வந்துடுங்க. இப்போ நல்லா கலக்கி வச்சிட்டேன். இப்போ பாலை நல்லா கொதிக்க விட்டு காய்ச்சி எடுத்துக்கணும். கலக்கி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை போட்டால் இந்த பால் இன்னும் திக்காயிடும், அதனால் நான் இன்னும் 1 cup தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்ததோட 1/2 cup சீனி போட்டிருக்கேன். அது 1 spoon ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. நல்லா பால் கொதிச்சு ஆட விழணும். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை அந்த பாலில் கலக்கி நல்லா கிண்டி விடணுங்க. அப்படியே விட்டால் கட்டி கட்டியாக வந்துடும், அதனால சீக்கிரம் கிண்டி விடுங்க. இல்லைனா இது மாதிரி கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா ஃபாஸ்ட்டாக கிளற ஆரம்பிச்சிட்டேன். இல்லைனா இது மாதிரி கட்டி கட்டியாக வர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கட்டியெல்லாம் இல்லாமல் ஆயிடுச்சுங்க. நீங்கள் கட்டியாக வந்தாலும் பயப்படாதீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே சரியாக வந்துடும். நீங்கள் கஸ்டர்ட் பவுடரை ஊற்றுனதுக்கப்புறம் வெயிட் பண்ணாதீங்க, நல்லா கிளற ஆரம்பிச்சிருங்க. இப்போ பாலும் கஸ்டர்ட் பவுடரும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் 2-3 minutes. இப்போ அந்த கஸ்டர்ட் மில்க்கை கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். எனக்கு இந்த கஸ்டர்ட் மில்க்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க பிடிக்கும், ரொம்ப திக்காக இருந்தால் பிடிக்காது. உங்களுக்கு திக்காக ஜெல்லி டைப்பில் வேணும்னா பாலுக்கு 1 cup தண்ணி விட்டிங்கள அதை 1/2 cup மாற்றிங்க, இன்னும் திக்காக ஜெல்லி மாதிரி வந்துடுங்க. இப்போ இந்த கஸ்டர்ட் மில்க்கில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஃப்ரூட்டையும் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நட்ஸு எவ்வளோ வேணாலும் போடலாங்க. நட்ஸு என்கிட்ட இதான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் பாதாம் இருந்துச்சு, ஆனால் நான் போடல, இதை செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இதில் வாழைப்பழமும் மாதுளம்பழமும் மிஸ்ஸிங்க, அதுவும் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் எந்த ஃப்ரூட் வேணாலும், 1 fruit, 2 fruit, நட்ஸு 1 or 2, எப்படி உங்களுக்கு இருக்கோ கிடைக்குதோ அது மாதிரி வச்சு பண்ணலாங்க. இப்போ எல்லா ஃப்ரூட்ஸையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க அந்த கஸ்டர்ட் மில்கில். இந்த கஸ்டர்ட் மில்கில் எல்லா ஃப்ரூட்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பராக வச்சாச்சுங்க. இப்போ அதோடய டெக்ஸ்சரை பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீமியாக, ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் சூப்பர் டெசர்ட்டாக இருக்குங்க. இதை இப்படியே சாப்பிடக்கூடாது, இது சில் பண்ணி சாப்பிட்டாதாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது 2 hours ஆச்சும் ஃப்ரிட்ஜில் வச்சு தாங்க சாப்பிட்ணும், அப்போ தான் அது இன்னும் அந்த ஜெல்லோ டைப்பில் திக்காகுங்க. இப்போ நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. நான் 2 hours கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கலை, இது 1 hour தான் ஆயிருக்கு, ஆனால் செட் ஆகிடுச்சு, அதோட ஜெல்லோ டைப் அந்த மாய்ஸ்சர் வந்திருக்குங்க. நீங்கள் இன்னும் 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷால்லா. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க்ஸ். ஜஸாக்கல்லா ஹைரன். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். கஷ்டப்படும் ஏழைகளுக்கும் உணவளியுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். வீட்லேயே பத்திரமா இருங்க.